மதுரை மீனாட்சி திருமணம் என்றதும் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுவிட்டது. நாட்டின் அரசைக்கு திருமணம் என்றால் சும்மாவா? மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியில் மூழ்கி திளைத்தனர். மீனாட்சி எட்டு திக்கும் வென்று இமயத்தையும் வென்று வர சென்றபோதுதான் சிவபெருமானை சந்தித்தாள். தன்னுடைய மணவாளன் இவரே என எண்ணி நாணினாள். ஒரு நல்ல நாளில் பூலோகம் வந்து மணந்து கொள்வதாக சிவபெருமானும் உறுதியளித்தார். உறுதியளித்த வண்ணமே சிவபெருமானும் மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் தேவர்கள் தேவகணங்களுடன் வந்தார். புலித்தோலை ஆடையாகவும் பாம்புகளை அணிகலன்களாகவும் கொண்டு காட்சி தரும் சிவபெருமான் சுந்தரேசராக மதுரை மாப்பிள்ளையாக அழகாக காட்சி கொடுத்தார். கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.